நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்திற்கு அருகே அரசு பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர் தனது சொந்த வீட்டை பள்ளி மாணவர்களுக்கு பரிசளித்தார். பாலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வெங்கட்மணி குருசாமி பாளையத்தில் உள்ள பள்ளியில் பயின்று அமெரிக்காவில் அறிவியல் அறிஞராக பணியாற்றியுள்ளார். ஓய்வு பெற்ற பிறகு தான் படித்த பள்ளிக்கு தனது 35 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டை அர்ப்பணிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்துள்ள கொடிவேரி அணையில் அருவி போல் தண்ணீர் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் உற்சாக குளியலிட்டு மகிழ்ந்தனர். கோடை விடுமுறையை ஒட்டி ஈரோடு, நாமக்கல், சேலம், கோவை ஆகிய மாவட்டங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்திருந்தனர். கோடை வெயிலிலிருந்து தப்பிக்கும் வகையில் ஆனந்தமாக அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். உதகையில் கொட்டும் மழையிலும் குடை பிடித்தவாறு பொதுமக்கள் சுற்றுலா தலங்களை பார்த்து ரசித்தனர். நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் முடிவடைந்து தற்போது தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளது. இந்நிலையில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. ஆனால் கொட்டும் மழையிலும் அரசு தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களில் குடைகளை பிடித்தவாறு சுற்றுலா பயணிகள் பொழுதை போக்கினா்.